என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் சீதா பழத்தை கனவில் கண்டால் என்ன பலன் என அறியலாம். பொதுவாக சீதா பழத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், நல்ல நேர்மறையான மாற்றங்கள் வாழ்வில் நடக்கவிருப்பதையும், நல்ல கொண்டாட்டங்கள் வாழ்வில் வரவிருப்பதையும், பிறரை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை திறன் வரவிருப்பதையும், நல்ல திட்டமிடும் திறனும் யோசனைகளும் மனதில் உதிக்கவிருப்பதையும், சிலர் உங்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கவிருப்பதையும் குறிக்கிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சீத்தப்பழ மரத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நல்ல மன வலிமை, உடல் வலிமை பெறவிருப்பதையும், மனதில் சகிப்புத்தன்மையுடன் எல்லா விஷயங்களையும் பொறுத்து கொள்ளவிருப்பதையும், ஏதோ குழுவாக சேர்ந்து வேலை செய்யும் போது பிரச்சனைகள் வாக்குவாதம் வந்தாலும் முடிவில் நீங்கள் வெற்றி பெறவிருப்பதையும், மகிழ்ச்சியான தருணம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. சீதா பழத்தை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றி எண்ண வேண்டாம் எனவும், அது காலப்போக்கில் மறந்துவிடும் என அறிவுறுத்தியும், உங்களுடைய ஈகோ அதிகமாகிவிட்டது என்பதை உணர்த்தியும், நீங்கள் மற்றவர்களிடம் ஏதோ ஒன்றை மறைக்கவிருப்பதையும், ஏதோ சொல்ல முடியாத காதல் விஷயம் மனதில் உள்ளதையும், ஏதோ ஏக்கம் மற்றும் வலியுடன் இருக்கவிருப்பதையும், உங்களுடைய திறமைகளை பிறர் தனக்காக பயன்படுத்தி கொள்ளவிருப்பதையும் குறிக்கிறது. சீதா பழத்தை சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் சில பிரச்சனைகளை வெற்றிகரமாக தீர்த்துவிடவிருப்பதையும், நீங்கள் அதிக நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க அறிவுறுத்தியும், வாழ்வில் உயர்நிலைக்கு வெற்றிகரமாக மாறவிருப்பதையும், வாழ்வில் முக்கியமான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அடையவிருப்பதையும் குறிக்கிறது. சீதா பழத்தை வாங்குவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நல்ல வருமான உயர்வு வரவிருப்பதையும், நல்ல தைரியத்துடன் பல காரியங்களை வெற்றிகரமாக செய்யவிருப்பதையும் குறிக்கிறது. கெட்டுப்போன சீதா பழத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு செய்யும் வேலைகளினால் உடற்சோர்வு ஏற்படவிருப்பதால் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தியும், தகுதி இல்லாதவர்களிடம் தன் அன்பையும் பாசத்தையும் காண்பிக்கவிருப்பதையும், கவனமாக பிறரிடம் பழகவும் அறிவுறுத்துகின்றது. சீதா பழங்களை பிறரிடம் கொடுப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் கொடுக்கும் நபர் தெரிந்த நபராக இருந்தால் அவர்களுடன் நல்ல புரிதலுடன் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. சீதா பழத்தை மரத்திலிருந்து பறிப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு எதிர்காலத்தில் நல்ல சந்தோஷம், நல்ல வெற்றி, நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கவிருப்பதை குறிக்கிறது. சீதா மரம் முழுக்க பழங்கள் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் நல்ல வருமான உயர்வு பற்றி குறிக்கிறது. நல்ல பச்சை நிறமுள்ள சீதா பழத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம், எல்லா விஷயத்திலும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் வரவிருப்பதையும், நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுள் உண்டு என்பதையும் உணர்த்துகிறது. இதுவரை சீதா பழத்தை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.